சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜில் வந்து 2 மாதங்களுக்கு முன்னாடி பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து கால்பர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான தேர்வு, எழுத்து தேர்வுக்கான கால் டிக்கெட் வந்து வெளியிட்டிருக்குறாங்க. அது எந்த மாதிரி வேக்கண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, பணியிடங்களுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு நிறைய பேர் அப்ளிகேஷனையும் மறந்துருப்பீங்க. டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ், பெலிங்டன், நீலகிரி, தமிழ்நாடு. அதாவது 23 செப்டம்பர், போன செப்டம்பரில் கடைசி டேட்டு. 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து அனுப்பியிருக்காங்க. லோயர் டிவிஷன் கிளர்க்கு, மோட்டார் டிரைவரு, ஃபயர்மேனு, குக்கு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, இதுக்கெலாம் நீங்கள் நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டிருப்பீங்க, நிறைய பேர் மறந்துருப்பீங்க. இதுக்கான ரிட்டன் எக்ஸாம் வந்து கால் டிக்கெட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பணியிடங்களுக்கு உங்களுக்கும் கால் டிக்கெட் வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த தேர்வுக்கு வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து நம்ம டெய்லி வந்து அப்லோட் பண்ணிடுவோம். அதை ஓரளவு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாலே எக்ஸாம் வந்து நீங்கள் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த பணியிடத்துக்கான ஹால் டிக்கெட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதுக்கு என்னென்னா 16ஆம்தேதி நவம்பர் மாதம் காலையில் 8 மணிக்கெலாம் நீங்கள் இது வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஹால் லெட்டர் வந்து அனுப்பியிருக்காங்க. டிஎஸ்எஸ்சி கேம்பஸ், வெலிங்டன் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் குன்னூரில் இருக்குது அந்த காலேஜுக்கு வந்து நீங்கள் அட்டன் ஆகிடலாம். லோயர் டியூஷன் கிளர்க்குக்கு எந்த மாதிரி வந்து ரிட்டன் எக்ஸாம் 45 நிமிஷம் வைப்பாங்க. ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் வந்து நீங்கள் கொண்டு போயிடணும். என்னென்ன சப்ஜெக்ட் வந்து கேட்பாங்கன்னா ஜென்ரல் நியூடிஷன் அண்ட் ரீசனிங், நியூமெரிக்கல் ஆப்டியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ். வெரி ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது, கம்மியான மார்க்கு தான். கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின், 60 கொஸ்டின் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஈஸியாக வந்து எழுதிடலாம். ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்க, அதில் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுக்கடுத்து ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கட் ஆஃப் மார்க் போட்டு உடனடியாக உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க. ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, இந்த வேலை வாங்கி தரேன் அப்படின்ட்டு யாராவது உங்கள்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணால் தயவுசெய்து அவங்கள்ட்ட நம்பி ஏமாந்து காசை கட்டி ஏமாந்துடாதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் லெவலில் தான் எடுப்பாங்க, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி உங்களுக்கு கால் டிக்கெட் வந்திருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். டெய்லி வந்து 1 வீக் வந்து இந்த எக்ஸாம் சம்மந்தமான வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அதை பார்த்து நீங்கள் படிச்சுட்டு எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.